Hey lovelies, welcome back to my channel. இன்னைக்கு வந்து டூ ஃபேஸ் ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலரோட ரிவ்யூ டெமோ இதான் பண்ண போகிறேன். ஸோ இது ரீசெண்டாக தான் நைக்கால லான்ச் ஆயிருக்கு. நான் இதுக்கு முன்னாடியே என்னோட டியூட்டோரியலில் இந்த ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணியிருக்கேன். இதை பற்றி கூட ரிவ்யூ பண்ண போகிறேன்னு சொன்னேன், பட் பண்ணல. இப்போ இது ரைட் மூமெண்ட் நினைக்கிறேன். எனக்கு தான் நைக்கால லான்ச் ஆகுது. ஸோ உங்களுக்கு யாருன்னா இது வாங்கணும், இது எப்படி இருக்கும், அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்க. இது வந்து நைக்கால வாங்கல, நான் இதை வந்து யூஎஸ்லயே டைரக்டா அவங்களோட வெப்சைட்லேருந்து வாங்கியிருந்தேன் என்னோட ரிலேட்டிவ் மூலியமா. ரொம்பவே எலாபரேட் ஆன ஒரு ரிவ்யூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இதோட இன்கிரீடியன்ஸ், டெக்ஸ்சர், பிளெண்டபிலிட்டி, ஸ்டேயிங் பவர், இது எல்லா பத்தியும் நான் பேசியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக கண்டிப்பாக பாருங்க. ஸோ இந்த ஃபவுண்டேஷன் நான் இங்கே லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் இவ்வளோ வந்து கிரேஸியாக இதை வாங்கணும்னு நினச்சேன்னா, இதோட இந்த ரேஞ்ச், எக் ஃபவுண்டேஷன் கன்சீலர், இது வந்து லான்ச் பண்ண புதுசு வேர்ல்டு வைடாக. அப்போது எல்லாருமே இந்த ஃபவுண்டேஷன் அண்ட் கன்சீலர் பற்றி ரொம்பவே ரேவ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் குவாலிட்டி, ஏன்னா இது வந்து ஃபுல் கவரேஜ், உங்களுக்கு போட்ட மாதிரியே தெரியாது. இது வந்து ஏன் பார்ன் திஸ் வே, ஐ வொர்க் அப் லைக் திஸ் இப்படிலாம் சொல்கிறாங்கன்னா, நான் உங்களுக்கு டெமோ காமிப்பேன்ல, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். இந்த ஃபவுண்டேஷனோட முக்கியமான பாயிண்ட் சொல்லணும்னா, இது பெஸ்ட் க்ரூவல்டி ஃப்ரீ பிராண்ட் இன் 2019. இதை ஏன் இவ்வளோ ரே பண்ணுறாங்க யூடியூபர்ஸ், மேக்கப் ஆர்டிஸ்ட், நான் பர்டிகுலராக நான் யாரை பார்த்து இதை வாங்கணும்னு நினச்சேன்னா வித்யா ஆரன் மேக்கப். நீங்கள் அவங்களோட வீடியோஸ் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூடியூபர், மலேஷியன் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஸோ அவங்களோட வீடியோ பார்த்து தான் நான் இதை வந்து கண்டிப்பாக வாங்கணும்னு நினச்சேன். ஏன்னா அவங்களோட ரிவ்யூ வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சும்மா கொலாபரேஷன் இல்லைன்னா பிஆர் இதெல்லாம் வச்சு வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு தான் அவங்க வந்து இது நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அவங்களோட ரிவ்யூ பார்த்து தான் நான் இது வாங்கினேன். சுபிதாவோட ரிவ்யூ பார்த்து தான் ஃபவுண்டேஷன் கன்சீலர் ஷேட் கூட நான் டிசைட் பண்ணேன், பட்டர் பீக்கன் அண்ட் வார்ம் சாண்ட். பட் எனக்கு என்ன ஃபீல் ஆகுதுன்னா, பட்டர் பீக்கன் கொஞ்சமே ரொம்ப ஆரஞ்சியா இருக்கு, ஆக்சிடைஸ் ஆகல, பட் ஸ்டில் கொஞ்சம் ரொம்பவே ஆரஞ்சியா இருக்கு என்னோட ஸ்கின் டோனுக்கு. பட் இட்ஸ் ஓகே, ஸ்டீல் ஹைலைட் எல்லாம் பண்ணி அதை வந்து டாலி பண்ணிடலாம். அதை ஒன்றும் ரெக்ரெட் பண்ணல இந்த ஷேட்லாம் வாங்குறதுக்கு. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கா, பிகாஸ் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் ஷேட். எனக்கு ரொம்ப லைட்டா ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண பிடிக்காது, எக்ஸாக்ட் மேட்ச் இருக்கணும், கொஞ்சம் ஒரு ஒரு ஷேட் டார்க்கா இருந்தா கூட பரவாயில்ல நான் ஒர்க் பண்ணுவேன். ஆனா லைட்டா இருந்தா அது ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஒரு கிரேஷ், ஒரு ஆஷி லுக், அது எனக்கு பிடிக்காது. ஸோ அதான் இந்த ஷேடு பத்தி நான் சொல்லும் போது பர்டிகுலரா இதை மென்ஷன் பண்ணோம். பட்டர் பீக்கன் நைக்கால அவைலபிள் இல்ல. டூ ஃபேஸோட ஆக்சுவல் வெப்சைட் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஷேட் ரேஞ்ச் ரொம்பவே நிறைய, ஆனால் நைக்கால வந்து லிமிட்டடாக தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பட் வைஸா சூஸ் பண்ணியிருக்காங்க சொல்றேன். ஏன்னா டஸ்கி டு ஃபேர் டு டஸ்கி, மீடியம், டீப், ஓரளவுக்கு எல்லா ஷேடுமே இவங்க கிட்ட இருக்கு. ஸோ அதை வச்சு சூஸ் பண்ணலாம். பட் நிறைய லான்ச் பண்ணல, அது ஒரு டிராபேக் தான். இவங்களோட அவுட்டர் பேக்கேஜிங் ஒரு பிங்க் கார்ட்போர்ட் பாக்ஸ்ல வருது. சோ உள்ள பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாட்டில், ஃப்ராஸ்டி கிளாஸ் பாட்டில். ஸோ ரொம்பவே டூ ஃபேஸ் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவங்களோட பேக்கேஜிங்க்கு ரொம்பவே ஃபேமஸ், க்யூட்டாக கேர்லி அந்த ஒரு ஃபீலோட பேக்கேஜிங் தான் எல்லாமே அவங்களது ஃபவுண்டேஷன். எது எடுத்துக்கிட்டாலுமே இப்படி தான் இருக்கும். ஸோ யா, இதுவும் அதே மாதிரி தான். இந்த ஃபவுண்டேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் வந்து பம்போட வருது உங்களுக்கு. ஸோ பம்போட வருது, இது ஹைஜீனிக் நல்ல விஷயம் இவங்க பண்ணியிருக்கிறது. ஏன்னா அயன் பிராண்ட்ஸில் நிறைய ஃபவுண்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பம்ப் இருக்காது. சில பிராண்டில் நான் கேட்டிருக்கேன், அவங்க வந்து நீங்கள் பே பண்ணிங்கன்னா தனியாக உங்களுக்கு பம்ப் தரும்னு சொன்னாங்க. ஸோ அதை எனக்கு வேணாம், நான் சொல்லிட்டேன். ஸோ அந்த மாதிரி பண்ணாமல் அவங்களே ஒரு பம்ப் போட கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ரொம்பவே ஹைஜீனிக்காக இருக்கும். ஏன்னா எனக்கு இந்த கை விட்டு எடுக்கிறதெல்லாம் பிடிக்காது ஃபவுண்டேஷன், அது அன்ஹைஜீனிக். ஆனால் நம்ம இப்படி கொட்டணும்னா சில நேரத்தில் நிறைய நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நிறையவே ஊற்றிடும். நம்மளுக்கு வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ராடக்ட், இல்லைன்னா அதை எடுத்து உள்ளே போடுற மாதிரி இருக்கும், திரும்ப அன்ஹைஜீனிக். ஸோ யா, ஸோ 30 ml ஆஃப் ப்ராடக்ட் வந்து 2700 bucks கிடைக்குது. ஸோ அது பெரிய பிளஸ் இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. இந்த குவான்டிட்டி நிறையவே தான். ஸோ இந்த இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா கோகோனட் வாட்டர், இது வந்து ஸ்கின்னோட மாய்ஸ்சர் லெவல்ஸை வந்து ரொம்ப பக்காவாக வச்சுக்குமா. அப்புறம் ஆல்பைன் ரோஸ், இது வந்து பிரைட்டன் பண்ணுமா ஸ்கின், அப்புறம் ஸ்கின்னோட ரேடியன்ஸ் பூஸ்ட் பண்ணுமா. ஸோ நேச்சுரல் க்ளோ தரும் உங்களுக்கு. அண்ட் ஹலுரானிக் ஆசிட் வந்து எப்போவுமே டீப் ஹைட்ரேஷன் நமக்கு தெரியும், ரொம்பவே ஸ்கின்னை வந்து ஸ்மூத்தாக வச்சுக்கும். அப்பீரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷனில் இருக்குன்னா கண்டிப்பாக ப்ரைமரோட எஃபெக்ட் கூட மைல்டாக தரும் இந்த ஃபவுண்டேஷன். நான் பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். இன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா நான் ப்ரைமர், ஆயில் கரெக்டர் இந்த மாதிரி எதுவுமே யூஸ் பண்ணல.
பவுடர் வச்சு செட் பண்ணல, ஸோ அப்போதான் உங்களுக்கு தெரியும் இதோட ஆக்சுவல் ஃபினிஷ் எப்படி இருக்கு, எவ்வளோ கவரேஜ் தருது நேச்சுரலாகவே, இது எதுவுமே இல்லாமல். இந்த ஃபவுண்டேஷன் வந்து ரொம்பவே லைட் ஆன் ஸ்கின்ங்க. நீங்கள் போட்டால் இது வந்து டூ லேயர்ஸ் நான் இங்கே போட்டிருக்கேன், டூ லேயர்ஸ் பில் பண்ணும்போது ஃபுல் கவரேஜ் தரும், ஆனால் ஒன் லேயரில் இது ரொம்பவே நேச்சுரல் ஃபினிஷ், அதாவது நீங்கள் எதுவுமே போட்ட மாதிரி இருக்காது. ஏன்னா வெளில போகும்போது ஒன் லேயர் தான் ஆர்மிங் ஃபவுண்டேஷன் ரொம்ப லைட்டாக யூஸ் பண்ணேன், ஒன் லேயர் தான். அது போடும்போது இந்த ஃபவுண்டேஷன்லாம் இந்த மாதிரி எந்த அயன் ஃபவுண்டேஷன் இல்லை ட்ரக் ஸ்டோரில் எதுலையுமே பார்க்கல. இவங்க கிளைம் பண்ணுற மாதிரி வாம் திஸ் வே ஐ ஒர்க் அவுட் லைக் திஸ் அந்த மாதிரி ஒரு எஃபெக்ட் தான் நம்மளுக்கு தரும். ஸ்கின்ல போட்டா எதுவுமே போட்ட மாதிரி இருக்காது, ஆனால் ரொம்ப ஈவன் ஃபினிஷ், ஃப்ளாலெஸ்ஸாக தெரியும், ரொம்ப ஒரு க்ளோ தரும். ஸோ அதை நான் சொல்ல வரேன். ஸோ ரெண்டாவது லேயர் போடும்போது உங்களுக்கு ஃபுல் கவரேஜ். உங்களுக்கு எனக்கு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிளமிஷஸ் இருக்காது ஸ்கின்ல, இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்காது, ஆனால் டிஸ்கலரேஷன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு தான் நான் வந்து ஃபவுண்டேஷன் கன்சீலர் கண்டிப்பாக என்னோட ரெஜிமில் இருக்கும். ஸோ அப்படிங்கும் போது இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இல்லைன்னா எனக்கு ஒரு லேயரே போதும், அதுவே எனக்கு நல்ல கவரேஜ் கொடுத்துருந்த இந்த ஃபவுண்டேஷனில் நான் சொல்லுவேன். நேச்சுரல் ஃபினிஷ் பிளஸ் மீடியம் டு ஃபுல் கவரேஜ். ஒரு பம்ப் எடுத்துக்கிறேன் இந்த ஃபவுண்டேஷனில், அது ஃபேஸ் ஃபுல்லாக டாட் பண்ணிவிட்டு ஃபவுண்டேஷன் ப்ரஷில் நான் பிளெண்ட் பண்ண போகிறேன். இது பிளெண்ட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியும் என்னோட ஃபேஸ் வந்து ஃபுல்லாக எவ்வளோ ஆரஞ்சாக மாறுதுன்னு. ஸோ இதுதான் நான் சொல்லிட்டு இருந்தேன், மேபி ஒன் ஷேட் லைட்டாக போயிருந்தா இந்த இஷ்யூ வந்திருக்காது, பட் பரவாயில்ல. இது பிளெண்ட் பண்ணும் போதே உங்களுக்கு தெரியுது எவ்வளோ எஃபர்ட்லெஸ்ஸாக பிளெண்ட் ஆகுதுன்னா, ரொம்ப ஈஸியாக அது பிளெண்ட் ஆகுது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையே இல்லை. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இது எவ்வளோ க்ளோயாக இருக்குது என் ஸ்கின் மேலே. நான் ஜஸ்ட் ஆஸ் யூஷுவல் மாய்ஸ்சரைசர் மட்டும் தான் போட்டேன், வேறு எதுவுமே போட்டு ஹைட்ரேட் பண்ணல, ஆனால் கூட எவ்வளோ க்ளோயாக ரொம்ப ஸ்கின் லைக் மாதிரி தெரியுது இது எஃபெக்ட். ஸோ என்னோட ஃபேஸில் இன்னொரு சைடில் நான் வந்து அதே ஒன் பம்ப் எடுத்துட்டு பியூட்டி பிளெண்டர் வச்சு இதை ஒர்க் பண்ண போகிறேன். நார்மலாக எனக்கு ஃபவுண்டேஷன் வந்து பிளெண்டர் வச்சு ஒர்க் பண்ணதாக பிடிக்கும் ப்ரஷ்ஷை விட, ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் நான் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும், ஸ்ட்ரீகி ஃபினிஷ் இல்லவே இல்லை, அவ்வளோ ஈவனாக ஃப்ளாலெஸ்ஸாக ரெண்டு சைடுமே எனக்கு பார்க்கும்போது ரிசல்ட் சேமாக தான் தெரிஞ்சுது. கேமராவில் எனக்கு எப்படின்னு தெரியல, பட் நான் மிரரில் ரொம்ப க்ளோஸாக பார்த்தம் போது கூட எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் தெரியவே இல்லை. ஒரு லேயரே வந்து ஃப்ளாலெஸ்ஸாக ஃபினிஷ் தருது, எல்லா பிளமிஷஸ் எல்லாம் இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஹைட் பண்ணிவிடும், ஸ்கின் லைக்காகவும் தெரியும் அதே நேரத்தில். ஆனால் நான் இப்போது வீடியோ டியூட்டோரியல் பர்பஸ்க்காக செகண்ட் லேயரும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு சைடு அதே பிளைண்டர் அண்ட் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லேயர் மீடியம் கவரேஜ், செகண்ட் லேயர் போடும்போது இது ஃபுல் கவரேஜ் தருது. நான் வெளில போகும்போது ஒரு லேயர் ஆஃப் ஃபவுண்டேஷன் போட்டுட்டு பவுடர்லாம் போட்டு செட் பண்ண கூட இல்லை, ஆனால் எனக்கு ஆல்மோஸ்ட் 7 to 8 hours இது லாங் லாஸ்டிங்காக தான் இருந்தது. நான் வீட்டுக்கு வந்து கலைக்கும் போது அது கலைஞ்சது, ஆனால் 5 hours மேலே இது வந்து ஒரு க்ளோயி டியூவியாக தெரியும், சாஃப்ட் மேட் மாதிரி இல்லாமல் ஒரு டியூயினஸ் தெரியும் உங்கள் ஸ்கின்ல, ஆனால் நல்லாவே இருக்கும், அது நேச்சுரலாக க்ளோ ஆகிற மாதிரி. ஸோ நீங்கள் குரூயல்டி ஃப்ரீ ஹேண்ட் பிராண்ட் பார்க்கணும்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் சூஸ் பண்ணலாம். ஃபவுண்டேஷனோட ஃபைனல் வேர்டிங் நான் சொல்லணும்னா இது க்ரூயல்டி ஃப்ரீ மீடியம் டு ஃபுல் கவரேஜ், உங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஹைட் பண்ணணும், அதே நேரத்தில் ஸ்கின் லைக் எஃபெக்ட் தரும், ஈஸி டு பிளெண்ட், என்ன சொல்கிறது ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணாலும் சரி பியூட்டி பிளெண்டராக இருந்தாலும் சரி இது ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக ஈஸியாக பிளெண்ட் ஆகுது, உங்களுக்கு கன்சீலரே தேவைப்படாது. ஸோ இது ஒரு சாஃப்ட் மேட் ஃபினிஷ் லுக் தரும். ஸோ இது யாருமே ட்ரை பண்ணலாம், ஆயிலி ட்ரை காம்பினேஷன் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ட்ரேட் இன்க்ரீடியன்ட்ஸ் வெரி குட் ஸ்டேயிங் பவர், நேச்சுரல் லுக்கிங் ஒரு ஃபவுண்டேஷன் பார்க்கணும்னா இந்த ஃபவுண்டேஷன் பார்க்கலாம். ஈஸி டு பிளெண்ட், க்யூட் பேக்கேஜிங் வித் பம்ப், ஸோ இவ்வளோ ப்ரோஸ் இருக்கு. கான் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்றுதான், இதில் எஸ்பிஎஃப் இல்லை, ஆனால் பரவாயில்ல நம்மளுக்கு ஃபவுண்டேஷன் எஸ்பிஎஃப் தேவையில்லை, நம்ம தனியாகவே இது போட்டுக்கலாம், அதனால் இது நிறைய கான் இல்லை. டூ ஃபேஸ் பாண்டஸ் வேயோட கன்சீலர் பற்றி நான் சொல்ல போகிறேன், இதுவும் ஃபவுண்டேஷன் மாதிரி தான், க்ரூயல்டி ஃப்ரீ, ஆப்வியஸ்லி சேம் பிராண்ட் க்ரூயல்டி ஃப்ரீ. ஸோ ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த கன்சீலர் பற்றி ரொம்ப முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு இது ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இது வந்து டாட் ஷேப் டேப் கன்சீலர், அதுதான் வந்து அயன் கன்சீலர்லேயே பெஸ்ட் கன்சீலர்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த கன்சீலரை விட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு நிறைய ரிவ்யூஸ் இருக்குங்க. என்னோட ஷேடு கன்சீலரில் பார்த்தீங்கன்னா வார்ம் சாண்ட்
perfect match. So concealer na foundation oda same key ingredients da coconut water, alpine rose, hyaluronic acid. 15 ml of product vandu ungalku 1900 bucks kedaikudhu. Idu periya steal da ena na ivlo quantity in the price range ku iron brands la na paathadilla. Idu periya steal da ungalku concealer paathale theriyum iduve oru oru mini foundation size la da irukku. ஸோ இதில் வான் கூட பார்த்தீங்கன்னா ரொம்பவே மேஸ்டர், இவ்வளோ பெருசாக இருக்கும். ஸோ யூஸ்வலாக கன்சீலருக்கு இவ்வளோ திக் வான் நான் பார்த்ததில்லை. இதோட அப்ளிகேட்டர் வந்து ரொம்ப கன்வீனியண்டாக இருக்கு உங்களுக்கு போடுறதுக்கு, ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு. ஏன்னா சில கன்சீலரில் டக்குன்னு நம்ம நிறைய வந்து நிறைய ஒரே இடத்துல போட்டுருவோம். ஸோ இது வந்து இவ்வளோ மேசிவாக இவ்வளோ ப்ராடாக இருக்கிறதோட இந்த அப்ளிகேட்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது ரொம்ப ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ உங்களுக்கு லேயர் பண்ண மாட்டீங்க, ஈஸியாக கேக்கே ஆகிடாது. டெமோக்காக நான் இது வந்து நிறையவே அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிச்சேன். பட் இந்த கன்சீலர் வந்து ஃபுல் கவரேஜ், கொஞ்சமாகவே போதும் உங்களோட அண்டர் ஐஸ்க்கு. மற்றபடி வேறு ஏதாவது உங்களுக்கு இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருந்ததுன்னா கூட ஃபவுண்டேஷன் ஒரு லேயர் வச்சுட்டு நீங்கள் இந்த கன்சீலர் வச்சுட்டு எல்லாத்தையுமே ஹைட் பண்ணிடலாம். ஒரு லேயரே போதும் ஃபுல் கவரேஜ், பட் ஹைட்ரேட்டிங்காக இருக்குது, ஸ்கின் லைஃபாகவும் இருக்கும். அதுதான் எப்படின்னு தெரியல, இவங்க எப்படி பண்ணியிருக்காங்கன்னு தெரியல. எப்பவுமே ஃபுல் கவரேஜ் இருக்க ஃபவுண்டேஷன் கன்சீலர் எப்பவுமே மேடம் மாதிரி தான் தெரியும். ஆனால் இதில் அப்படி கிடையாதுங்க, ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும், அதே நேரத்தில் நேச்சுரலாக தெரியும், ரொம்பவே ஹைட்ரேட்டிங்காக இருக்கும் அண்டர் ஐஸில். ஏன்னா எனக்கு ஃபவுண்டேஷன் கூட மேட்டாக போயிடுவேன், ஏன்னா எனக்கு ஆயிலி ஸ்கின்ன்றதால எனக்கு பிரச்சனை இல்லை, மேட் ஃபவுண்டேஷன் கூட பரவாயில்ல. ஆனால் அண்டர் ஐஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக, ஏன்னா ட்ரை ஆகிடும் ஈஸியாக அண்டர் ஐஸ். நம்ம பவுடர்லாம் போட்டு செட் பண்ணுவோம், எப்படி இருந்தாலுமே அண்டர் ஐஸ் கொஞ்சம் ஹைட்ரேட்டிங்காக வேணும். ஸோ இந்த கன்சீலர் பற்றி அதே தான் சொல்லணும், பாண்ட் திஸ் வே அதே எஃபெக்ட் தான். ஸோ அதை பற்றிலாம் ரொம்ப பேச வேணாம், நம்ம டெமோக்கு போயிடலாம். ஸோ கன்சீலர் நான் ஒரே ஒரு லேயர் தான் அப்ளை பண்ண போகிறேன், ஏன்னா இது ஃபுல் கவரேஜ் திக் ஃபார்மிங்லாம். நான் வீடியோ பர்பஸ்க்காக தான் இது எக்ஸ்ட்ராவாக கூட அப்ளை பண்ணியிருந்தேன். இவ்வளோ அப்ளை பண்ண தேவையே இல்லை, இது கொஞ்சமாகவே போட்டு நீங்கள் பிளெண்ட் பண்ணாலே அவ்வளோ கவரேஜ் தரும் அண்டர் ஐஸில். ஸோ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் இது எஃபர்ட்டில் தான் பிளெண்ட் ஆகுது, அதே ஃபவுண்டேஷன் மாதிரி தான். திக் ஃபார்மிங்லாம் இருந்தால் கூட ரொம்ப ஈஸியாகவே பிளெண்ட் ஆகுது. பட் நீங்கள் பிளெண்ட் பண்ணுறதுல கொஞ்சமாக அது சர்வ் பண்ணிங்கன்னா இது கண்டிப்பாக கேக்கியா மேடப்பா தெரியும். அதனால நீங்க எப்பவுமே கம்மியா யூஸ் பண்றதே பெட்டர். சோ இதோட ஸ்டேயிங் பவர் பாத்தீங்கன்னா வெரி வெரி லாங் லாஸ்டிங். இது பாத்தீங்கன்னா 12 hours கூட உங்களுக்கு அசையாம கலையாம இருக்கும். நான் 12 hours க்கு நான் போடுது இல்ல, பட் எனக்கு நல்லாவே தெரியும் இது ரொம்பவே லாங் லாஸ்டிங். நீங்க இதுல ஃபவுண்டேஷன் போடிங்கன்னா கன்சீலர் தேவையில்லை, கன்சீலர் போடிங்கன்னா ஃபவுண்டேஷன் தேவையில்லை. அந்த அளவுக்கு உங்களுக்கு ரெண்டுமே வந்து நல்ல கவரேஜ் தரும். ரோஸ் பாத்தீங்கன்னா ஃபுல் கவரேஜ், வெரி வெரி பிக்மெண்டட், அவ்வளோ திக் கன்சீலர் இது. அதே நேரத்தில் உங்களுக்கு ஃப்ளாலெஸ்ஸா, வெரி அஃபோர்டபுள் ஐயன் கன்சீலருங்க. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இது குவான்டிட்டி ரொம்பவே நிறைய, இது ரொம்ப நாளுக்கு உங்களுக்கு வரும். முதலே சொன்ன மாதிரி இருக்கு, இதை வந்து நிறைய அப்ளை பண்ணும் போது உங்களுக்கு பிளெண்ட் பண்ணா கேக்கியா கண்டிப்பா ஆகும். ஸோ நீங்க எப்பவுமே அப்ளை பண்ணும் போது பார்த்து கம்மியாவே அப்ளை பண்ணுங்க, வேணும்னா கூட கொஞ்சமா பில்ட் பண்ணலாம். ஆனா நீங்க ஒரே நேரத்துல நிறைய அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா கேக்கி ஆகும். ஸோ என்னோட ஃபைனல் வேர்டிக் இந்த கன்சீலர் பாத்தீங்கன்னா இது பெஸ்ட் அயன் ஃபுல் கவரேஜ் கன்சீலருங்க. இது ஹைட்ரேட்டிங்கா இருக்கு, லாங் ஸ்டே, அது மட்டும் இல்லாம நல்ல இன்கிரீடியன்ட்ஸ், குருவல்டி ஃப்ரீ, குட் அமௌண்ட்ங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க ஒரு ஃபவுண்டேஷன் பர்சன் இல்லைன்னா இந்த கன்சீலர் மட்டுமே போதும், உங்களோட இம்பர்ஃபெக்ஷன்ஸ் வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்தா கூட எல்லாமே இதை ஹைட் பண்ணி கன்சீல் பண்ணிடும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் கன்சீலர். அவ்வளோதான் இந்த ரிவ்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தானே ஒவ்வொரு தடவை வீடியோ அப்லோட் பண்ணும் போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும்.